ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோனாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சோனாஸ் கிச்சனில் மேங்கோ பிக்கிள், அதாவது மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாங்காய், நல்லெண்ணெய், மிளகாய் பொடி, வெந்தய பொடி, பெருங்காயம் பொடி, இந்து உப்பு. மாங்காய் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா முத்தின மாங்காவை எடுத்துக்கோங்க. நாங்கள் கல்லாமணி மாங்காய் எடுத்துருக்கோம். தோல் சீவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பத்திரமா சீவுங்க. எல்லா மாங்காவும் இதே மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்போ சிப்ஸ் சீவுற மாதிரி சின்ன சின்னதாக சீவி சீவி வச்சுக்கோங்க. என்ன சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எல்லாமே இது மாதிரி சீவி வச்சாச்சு. இப்போ ஊறுகாய் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரெடி பண்ணியாச்சு. இன்க்ரீடியன்ட்ஸும் சைடில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் என்ன சேர்க்கணும்னா, வெந்தய பொடி, பெருங்காய பொடி, மிளகாய் பொடி, இது இந்து உப்பு. இது என்ன பிங்க் கலரில் இருக்குது? ஆமாம், இதுக்கு பேர் ராக் சால்ட்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு சேர்க்காதவங்க கூட இது சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மெயினாக பிபி பேஷண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சாப்பாடுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு இதில் எண்ணெய் நல்லா ஊறி வரணும், வெளியில் வந்துருக்கணும். இப்போ ஊறுகாய் ரெடி. நல்லா டேஸ்டாக இருக்கும் போலயே, பார்க்கவே ரொம்ப கலராக இருக்குல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சோனாஸ் வேர்ல்ட்.